அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல வாட்ஸ்அப்ல இருந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற சூப்பரான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி டெக்னிக்கலான டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வரல. ஓகே, ஃபர்ஸ்டா வாட்ஸ்அப்ல பல குரூப்லையும் இண்டிவிஜுவல் சேட்லையும் மெசேஜஸ் இமேஜஸ் வீடியோஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல நமக்கு வர்ற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு குரூப்ல பார்த்த இமேஜஸ் வீடியோஸ் இன்னொரு குரூப்ல இருந்து ரிசீவ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம பார்த்து சென்ட் பண்ண சேம் வீடியோஸ் இமேஜஸ் ரிப்பீட்டடா நமக்கும் ரிசீவ் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே பல்கா டம்ப் ஆகி நம்மளுடைய ஸ்டோரேஜை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்ப நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எந்தெந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தேவையில்லைங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் அதுவும் நம்மளுக்கு கடுப்பாகி அப்படியே விட்டுருவோம். இதுக்கு வாட்ஸ்அப்பில் சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்னங்கிறத டைரக்டாகவே போய் பார்ப்போம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் 3 dots கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் 4th இருக்கிற ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் 1st இருக்கிற மேனேஜ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இதில் தான் இந்த நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது சும்மா தெரிஞ்சுக்குங்க, டோட்டல் மொபைல் ஸ்பேஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது 80 GB. இதில் வாட்ஸ்அப் மட்டும் 3.4 GB நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வருது. இதில் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைன் என்னென்னா, வாட்ஸ்அப்பை தவிர மற்ற ஆப்ஸ் எல்லாமே எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே பாருங்கள், இதுதான் நமக்கு வந்திருக்கிற அப்டேட்டு. ஃபார்வேர்டட் மெனி டைம்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸு ஆடியோஸு எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் செக் பண்ணி ரிப்பீட்டடாக வந்தது எது எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் வாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், லார்ஜர் தென் 5 MB, அதாவது ஃபைல் சைஸு 5 MB மேலே இருக்கிற எல்லா வீடியோஸும் இமேஜஸும் டிஸ்பிளே ஆகுது. இதில் நீங்கள் பார்த்து பெரிய ஃபைல் சைஸ் உள்ளதெல்லாம் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்து டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே பாருங்கள், இது பழசு தான், ஓல்டு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சேட் பண்ண ஒவ்வொரு சேட்லையும் அதிகமான ஸ்டோரேஜ் எந்தெந்த சேட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. எந்த சேட்டு கம்யூனிகேஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் டெலீட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பேஸ் ஃப்ரீ ஆயிரும். ஓகேங்களா. செகண்ட் அப்டேட்டு, வாட்ஸ்அப்பில் டாப்பில் இருக்கிற சர்ச்சை கிளிக் பண்ணிக்கங்க. நான் ரெண்டு விதமாக சொல்கிறேன். ஒன்று, வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி ஒர்க் ஆச்சு, இப்போ அப்டேட் பண்ணினதுக்கப்புறமா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் வாட்ஸ்அப் சர்ச்சை கிளிக் பண்ணி நீங்கள் யாரை சர்ச் பண்ணுறீங்களோ அவங்க நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. இப்போது இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், வாட்ஸ்அப் சர்ச்சை கிளிக் பண்ணுனீங்கனாவே எல்லா டைப்லையும் சர்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருது கீழே. ஸோ பாட்டமில் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் யாருடைய சேட்டில் இருக்கிற ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நேம் மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டுமே டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி கீழே இருக்கிற வீடியோஸ் ஜிப்பு டாக்குமெண்ட்டு இதையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு புது அப்டேட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேடா, அடுத்த அப்டேட்டு. நம்ம ஓல்டு வீடியோலேயே சொல்லியிருக்கோம், சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப்பில் இருந்து கண்டினியூவாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிட்டோம்னா அவங்க அனுப்புகிற மெசேஜ் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவையில்லாத குரூப்பை மியூட் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற மியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 year வரைக்கும் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல வந்தது. இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மேலே இருக்கிற மியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பவுமே ஆல்வேஸ் மியூட்லேயே இருக்கணும், அதாவது லைஃப் லாங்காக அவங்க அன்மியூட்டுக்கே வர மாட்டாங்க, மியூட்லேயே இருக்கணுங்கிற ஆப்ஷனை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்து சூப்பரான வாட்ஸ்அப் அப்டேட் பீட்டா வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்டேட் பண்ணிடுவாங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு. அது என்ன அப்டேட்னா, நான் சொல்ல போறேன் இந்த அப்டேட்ஸ் எதுவுமே நம்ம வாட்ஸ்அப்ல வராது, பட் இந்த அப்டேட் பண்றதுக்கு முன்னால பீட்டா வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. அங்க கொஞ்ச நாள் வச்சிருந்து அங்க யூசரோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்ஸ்அப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பீட்டா வெர்ஷன்லாம் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இது நம்ம வாட்ஸ்அப்ல வராது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொண்டு வர போறாங்கன்னா, கூகுள் பேவை யூஸ் பண்ற மாதிரி வாட்ஸ்அப்லையும் மணியை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனை கொண்டு வர போறாங்க. செகண்ட் வந்து, நீங்க அனுப்புற மெசேஜ், நீங்க ஒருத்தருக்கு சேட் பண்ணி அனுப்பக்கூடிய மெசேஜை நம்ம இங்க செட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 7 நாள்ல நம்ம அனுப்புற மெசேஜ் அவங்களுக்கு அங்க டெலீட் ஆயிரும். இந்த ஆப்ஷனை கொண்டு வர போறாங்க. தேடா இது வரைக்கும் வாட்ஸ்அப்பை ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு மொபைலில் வாட்ஸ்அப் ஆக்டிவாக இருக்குன்னா, அதை வந்து செகண்ட் மொபைலுக்கு நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத லாக் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் செகண்டில் இருக்கிறத ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வரக்கூடிய அப்டேட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே நம்பரில் இருக்கிற வாட்ஸ்அப்பை 2-3 டிவைஸில் வச்சுக்க முடியும், மல்டி டிவைஸில் நம்ம வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதுலேயும் அந்த வாட்ஸ்அப்பை வச்சுக்கலாம், சேம் நம்பர் வாட்ஸ்அப்பு, இன்னொரு மொபைல்லையும் சேம் நம்பரில் இருக்கிற வாட்ஸ்அப்பை வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபோர்த்தா, வாட்ஸ்அப்புக்கு செப்பரேட்டான தீமும் வால்பேப்பரையும் வாட்ஸ்அப்லேயே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அப்டேட் வந்து என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகுறீங்க, ஆனால் இது வரைக்கும் அந்த குரூப் அட்மினே வந்து மறுபடியும் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வரக்கூடிய அப்டேட் எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த குரூப்பை விட்டு விலகி வெளியே வந்துட்டீங்கன்னா மறுபடியும் யார் நினைச்சாலும் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ண முடியாத மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. இது மாதிரி இன்னும் பல அப்டேட்டு நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு டெமோவோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3 டெக்னிக்ஸும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லியிருக்க இந்த 5 அப்டேட்ஸும் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.